போன வாரம் நம்ம கஸ்டமர் ரமேஷை பற்றி பேசியிருந்தேன். ரமேஷ் இந்த தடவை வரும்போது ஒரு உற்சாகத்தோடு வந்தார். நான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் என்கிட்ட சொன்னார். ரொம்ப நல்ல விஷயந்தான், உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன். ரமேஷ்க்கு நிறைய அதை பற்றி சந்தேகங்கள் இருந்தது. அவருக்கு வந்த சந்தேகங்கள் புதுசாக டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிற எல்லாத்துக்கும் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதுக்கான விஷயங்கள் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். ரமேஷ் கேட்ட முதல் கேள்வி, சார் நான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன், நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு 15,000 இல்லை 2 கோடிக்கு எடுத்தால் 20-25,000 சொல்லிட்டு இருந்தீங்க. ஒருவேளை நான் ஃபுல் டேர்ம் கட்டி முடிச்சிடுறேன், ஆனால் அதுக்கப்புறம் பாலிசி ஹோல்டருக்கு எனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னா இந்த பணம் திரும்பி வருமா அப்படின்னு கேட்டார். இந்த முதல் கேள்விக்கான பதில், ரமேஷ் நிச்சயமாக இதில் பணம் திரும்பி வர ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா கம்பெனி கொஞ்சம் ப்ரீமியம் உங்கள்கிட்ட வாங்கிட்டு ஒரு பெரிய தொகையை ரிஸ்க்காக எடுக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த பிளானில் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஒருவேளை நான் ஃபுல் டேர்ம் இருந்தேன்னா ரிட்டர்ன் வரணும்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்டார். இது ரெண்டாவது கேள்வி. இதுக்கான பதில், ப்ரீமியம் ரிட்டர்ன் ஆப்ஷன் அப்படின்னு நிறைய கம்பெனியில் டேர்ம் இன்சூரன்ஸில் கொடுக்குறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா 15,000 to 1 crore rupees இன்சூரன்ஸ் கவர், இது நான் ரிட்டர்னபிள் ஆப்ஷன் அப்படின்னு வச்சுக்குவோம். 30,000 ரூபா வாங்கிட்டு ப்ரீமியம் ரிட்டர்ன் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பட் இது உங்களுக்கு நன்மையா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா என்னோட கருத்து இது தேவையில்லைங்கிறது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 30 வருஷம் நீங்கள் அந்த பணத்தை கட்டினதுக்கப்புறம் எவ்வளோ வருன்னிங்கன்னா நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் கட்டினீங்களோ அது மட்டும்தான் திரும்பி வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதில் அந்த டேக்ஸ் பார்ட் வராது. ஜிஎஸ்டி 18% நீங்கள் கட்டுறீங்க, அந்த டேக்ஸ் பார்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் வராது. 20 வருஷமோ 30 வருஷமோ நீங்கள் அதிக பணம் கட்டி அதே அமௌண்ட்டை திரும்பி வாங்குறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ரிட்டர்னபிள் ஆப்ஷன்லேயே நீங்கள் போகிறது பெட்டர். மிச்சம் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பணத்தை நீங்கள் அதிக வருவாய் தரக்கூடிய வேறு ஏதாவது முதலீடுகளில் பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதே தான் சொல்லுவேன், தங்கமோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை பங்கு சந்தையிலோ கூட அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா, மூணாவது கேள்விக்கு போகலாமா? சரி, ரமேஷ் கேட்ட முக்கியமான கேள்வி, எனக்கு வேறு ஏதாவது கிரிட்டிக்கலான ஒரு டிசீஸ் வந்துருச்சு, நான் பாலிசி கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய காலத்திலேயே ஒரு ஹார்ட் ப்ராப்ளமோ இல்லை கேன்சரோ இல்லை இந்த மாதிரி கொடிய நோய்கள் ஏதோ ஒன்று வந்துருச்சு, என்னால் ப்ரீமியம் கட்ட முடியாது, இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு கேட்டார். இது ரொம்ப நல்ல கேள்வி, நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை வெய்வர் ஆஃப் ப்ரீமியம் அப்படின்னு ஒரு பெனிஃபிட் நிறைய கம்பெனியில் கொடுக்குறாங்க. நிறைய கம்பெனின்னு சொல்கிற விட ஒரு சில கம்பெனியில் கொடுக்குறாங்க. இந்த பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது அவருக்கு ஏதோ ஒரு விபத்துனால முழு உடல் ஊனமோ இல்லை கேன்சரோ இல்லை ஹார்ட் அட்டாக்கோ இந்த மாதிரி கொடிய நோய்கள், ஒரு 20 டிசீஸோ இல்லை 30 டிசீஸோ கம்பெனிக்கு தகுந்த மாதிரி மாறும், அந்த மாதிரி ஏதாவது நோய் வந்ததுன்னா அவர் மிச்சம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ப்ரீமியம் கட்ட வேண்டியதில்லை, ஆனாலும் ரிஸ்க் கவர் ஆகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பெனிஃபிட். டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்க எல்லாருமே இந்த பெனிஃபிட் இருக்கிற பிளானாக போகிறது ரொம்ப நல்லது. இது எப்படி ஆப்ரேட் ஆகும்னா, ஒரு உதாரணத்துக்கு ரமேஷ் வந்து ஒரு 30 வருஷ பிளான் எடுக்கிறாரு, 5வது வருஷம் அவருக்கு ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்துருச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய 25 வருஷமும் அவர் ப்ரீமியம் கட்ட வேண்டியது கிடையாது. அதே சமயம் அந்த மீன் டைமில் அவருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தது அப்படின்னா அவர் குடும்பத்துக்கான தொகையும் போய் சேர்ந்துடும். ரொம்ப நல்ல பெனிஃபிட் இல்லையா அது? இதுக்காக ப்ரீமியம் எவ்வளோ கட்டணும்? 1000 ரூபாய் தான். 1 சில கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னா 1,500-2,000 ரூபாய் வாங்கிட்டு இந்த பெனிஃபிட் தர்றாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருந்தால் இந்த பெனிஃபிட் இருக்கிற பிளானை எடுக்கிறது நல்லது. 4வது கேள்வி ரமேஷ் கேட்டார், ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகி நிரந்தர ஊனமோ இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கிரிட்டிக்கல் இல்னஸோ வந்துருச்சுன்னா அதுக்கான இழப்பீடு தொகை ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டார். இதைத்தான் கிரிட்டிக்கல் இல்னஸ் லம்சம் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி டேர்ம் இன்சூரன்ஸில் சொல்கிறாங்க. இப்போ நான் முன்னாடி சொன்னதில் என்ன சொல்லியிருந்தேன், இந்த கிரிட்டிக்கல் இல்னஸோ இல்லை நிரந்தர ஊனமோ வந்தால் ப்ரீமியம் நீங்கள் கட்ட வேண்டியதில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆனால் இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நோய் தாக்கம் ஏற்படும் போது உங்களுக்கு ஒரு தொகை கிடைக்கும். எப்படி சொல்லணும்னா, இப்போ ஒருத்தர் இப்போ கிரிட்டிக்கல் இல்னஸ் பிளான் வந்து ஒரு 10 லட்சத்துக்கு எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, பாலிசி எடுத்த ஒரு 90 நாள் கழித்து ஒரு ஹார்ட் அட்டாக் வருது பாலிசி ஹோல்டருக்கு அப்படின்னா அவர் என்ன தொகைக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் எடுத்தாரோ அதை அப்படியே இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துருவாங்க அவருக்கு.
கண்டிஷன் அந்த நோய் தாக்கம் வந்ததுல இருந்து 30 நாள் வரை அவர் இருக்கணும் 10 லட்சத்துக்கு எடுத்தா 10 லட்சம் கொடுத்துருவாங்க 50 லட்சத்துக்கு எடுத்தா 50 லட்சமும் கொடுத்துருவாங்க கண்டிப்பா அதுக்காக நீங்க ஒரு சில தொகை எக்ஸ்ட்ரா பிரீமியம் கட்ட தான் வேணும் இப்படி எடுக்கும்போது என்ன ஆகும் எதுக்காக இந்த பெனிஃபிட் போட்டுக்கிறது நல்லது அப்படினு பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் கேன்சர் இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் வரும்போது என்ன ஆகும் அவர் முழு திறனோட வேலை செய்ய முடியாது வேலை செய்யறவரா இருந்தாலும் சரி ஒரு பிசினஸ் பண்றவரா இருந்தாலும் சரி இந்த மாதிரி நோய் தாக்கங்கள்லாம் வரும்போது முழு திறனோட அவங்க பிசினஸ் பண்ண முடியாது மனதளவுலையும் கொஞ்சம் டவுனா இருப்பாங்க அதே மாதிரி மருத்துவ செலவுகளும் ரொம்ப ஜாஸ்தி ஆகும் இல்லையா அப்ப அந்த தொகைக்கான இழப்பீடு வரும்போது இழப்பீட்டுக்கான தொகை வரும்போது இந்த செலவுகளை சமாளிக்கிறதுக்கு அது ரொம்ப உபயோகமா இருக்கும் நேச்சுரலி எதுமே வந்து ஃப்ரீயா வரது கிடையாது இந்த பெனிஃபிட் வேணும்னா கூட கொஞ்சம் நீங்க பிரீமியம் கட்டி தான் ஆகணும் ஸோ அடுத்து இன்னொரு என்ன ரைடர் நீங்கள் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல் டிசபிலிட்டி ரைடர் அப்படின்னு சொல்லுவாங்க உடல் ஊனமாகும் போது ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அது ரொம்ப விரிவாக சொல்ல வேண்டியதில்லை அது சம்மந்தமாக வேணும்னா நீங்கள் கால் பண்ணலாம் இல்லை அது தொடர்பாக லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு ஒரு கை போச்சு அப்படின்னா அதுக்கான இழப்பீடு வேறு மாதிரி வரும் கால்னால் அதுக்கான இழப்பீடு வேறு மாதிரி வரும் ஏன்னா இறப்பை விட இந்த ஊனங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் கிடையாது ஆக்சுவலாக அவங்க வந்து காலத்துக்கும் அதோட கஷ்டப்படுவாங்க இல்லையா அதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு இழப்பீடு தான் இது இதில் நெகட்டிவாக பேசுகிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இது வந்து சாதாரணமாக நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடியது தான் நம்ம பாதுகாப்பை உறுதி செஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ தொகை நம்ம செலவழிக்கிறோம் அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்க்கணும் யாருக்காக எடுக்கிறீங்க உங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் எடுக்கிறீங்க ஸோ இப்போ என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்றதை மறுபடியும் நான் சொல்கிறேன் டேர்ம் இன்சூரன்ஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க வேண்டியது லைஃப் கவர் நல்ல ஒரு கவர் எடுத்துக்கணும் பெனிஃபிட் என்ன எடுக்கணும் வெய்வர் ஆஃப் ப்ரீமியம் அப்படிங்கிற பெனிஃபிட்டை நீங்கள் சேர்ந்து எடுக்கணும் அடுத்து என்ன சொன்னேன் கிரிட்டிக்கல் இல்னஸ் லம்சம் பெனிஃபிட் அப்படின்னு சொன்னேன் ஏதாவது நோய்கள் வந்திருந்ததுன்னா ஒரு லம்சம் பெனிஃபிட் உங்களுக்கு கொடுப்பாங்க அடுத்து ஆக்சிடென்ட் டிசபிலிட்டி ரைடர் உடல் ஊனம் முழு ஊனமோ இல்லை பகுதி உறுப்பு ஊனமோ வந்ததுன்னா அதுக்கான ஒரு காம்பன்சேஷன் கொடுப்பாங்க இந்த மூணு ரைடரில் நீங்கள் முக்கியமாக எடுக்க வேண்டியது வெய்வர் ஆஃப் ப்ரீமியம் மற்றதெல்லாம் ஒரு ஆப்ஷன் தான் பட் நிரந்தர ஊனம் இந்த பகுதி ஊனத்துக்கான டிசபிலிட்டி பெனிஃபிட் நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது ஒரு சில பொது காப்பீட்டு நிறுவனங்களில் இதை தனியாகவே ஒரு தர்றாங்க நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமாக போகிறத விட ஒரு ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமாக இந்த மாதிரி பாலிசிஸ் எடுக்கிறது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பெனிஃபிட்டை உங்களுக்கு தரும் அதை பற்றி நிச்சயமாக நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் இப்போ இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிறீங்க வேறு நீங்கள் அடிக்கடி மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார் இது கொஞ்சம் நேரம் எடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டுங்கிறனால நான் அடுத்த வீடியோவில் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் ரமேஷ் நீங்கள் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் மறந்துட்டீங்கன்னு சொன்னேன் என்னென்னு அவர் கேட்டார் ஒருவேளை நம்ம இல்லைன்னா இந்த பணம் யாருக்கு போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிங்களா நீங்கள் யாருக்கு போகணும் நாமினேஷன் ஒன்று போடுவோமே என் ஒய்ஃபை போடுவேன் அவங்களுக்கு தானே போகும் இல்லை எங்கள் அம்மா பேரில் போடுவேன் அவங்களுக்கு தானே போகும் நான் யாரை நாமினேட் பண்ணுறேன்னோ அவங்களுக்கு தானே போகும் அப்படின்னு சொல்கிறாரு நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான் நாமினி வேறு லீகல் ஹேர் வேறு நிறைய பேருக்கு புதுசாக இருக்கும் இல்லையா ஒரு சின்ன ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இன்னொரு கஸ்டமர் சதீஷ் அவங்க அப்பா வந்து நிறையா ஷேர் சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருந்தார் நாமினியாக வந்து இவரை போட்டிருந்தார் அவங்க பையனை இந்த ஷேர் சர்டிஃபிகேட்டெல்லாம் வந்து நாங்கள் ஃபுல்லாக சதீஷ் பேருக்கு மாற்ற போயிருந்தோம் அப்போ என்ன கேட்டாங்கன்னா இந்த லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சொல்கிறது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு இதை கேட்குறாங்க அவர் கேட்ட கேள்வி நான் தான் நாமினி கொடுத்துருக்காருல எங்கள் அப்பா என் பேருக்கு அப்போ முழுசாக எனக்கு தானே வந்தாகணும் அப்படின்னா இங்கே தான் ரெகுலேஷன் என்ன சொல்கிறதுங்கிற நீங்கள் கவனமாக கேட்கணும் நாமினேஷனுங்கிறது அதுலேருந்து வரக்கூடிய இழப்பீட்டு தொகைக்கான பொறுப்புதாரர் நீங்கள் அப்படிங்கிறது தான் முழு உரிமைதாரர் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க நாமினி டசன்ட் மீன் யூ ஆர் தி 100% ஓனர் ஆஃப் தி பெனிஃபிட்ஸ் அதாவது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு இந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பொறுப்புதாரர் நீங்கள் அப்போ என்ன பண்ணணும் சதீஷ் கூட பிறந்தவர் வந்து ஒரு 3 பேர் அக்கா அண்ணன் எல்லாம் சேர்த்து அப்போ லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரும்போது இந்த சொத்துக்கான பங்கு அப்பாவோட சொத்துங்கிறதுனால 4 பேருக்கும் சேர்ந்து போகும் இதை வந்து முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ முழு உரிமைதாரராக சதீஷே ஆகணும்னா அதுக்கு என்ன பண்ணார் மற்றவங்கள்ட்டலருந்தெல்லாம் ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தார் எங்களுக்கு வந்து இதை முழுசாக அவர் அனுபவிக்கிறதுல எந்த ஆட்சேபனும் இல்லைன்னு அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்போ தான் வந்து இது வரும் இப்போ இன்னொரு வழி என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ரமேஷ்க்கு சொன்ன அட்வைஸ் தான்
மேரீடு உமன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிற இல்லை லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிற எல்லாருமே முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய பாயிண்ட்டுங்க. அது மேரீடு உமன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் ஒருத்தர் எடுத்தார் பாலிசி அப்படின்னால், அதிலிருந்து வரக்கூடிய இழப்பீட்டு தொகை எதுவாக இருந்தாலும் அது மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் மட்டும்தான் போய் சேரும், வேற யாருமே அதில் உரிமை கொண்டாட முடியாதுன்றது அர்த்தம். சரிங்களா? ஸோ உங்கள் வயதான தாய் தந்தையர் இருக்காங்க ஒருத்தருக்கு அப்படின்னா, ஒரு சிறு தொகை அவங்களுக்கு போகிறதுக்கும் வழி பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. முறைப்படி ஒருத்தருக்கு வந்து ஃபஸ்ட்டு லீகல் ஹேர் ஒய்ஃபு, அடுத்து குழந்தைங்க, இப்படி தான் வரும். சரியா? அப்போ சிறு தொகை வேற யாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அவங்க வில், அதாவது உயில் எழுதி வைக்கிறது நல்லது. இப்போ இந்த மாதிரி நான் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டிருக்கேன், ஸோ இதோட ப்ரொசீடர்ஸ் யார் யாருக்கு எவ்வளோ போகணும் அப்படிங்கிறத வந்து இந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருந்தாரு, உயிலை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, அந்த உயில் எதுவோ அதுதான் இறுதியானது. இது வந்து முழுக்க முழுக்க பாலிசி ஹோல்டரே டிசைட் பண்ண வேண்டியது. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நாமினேஷனுங்கிறது, லீகல் ஹேருங்கிறது என்னங்கிறதுக்கான வித்தியாசத்தை நான் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ இனிமேல் நீங்கள் பாலிசி எடுக்கும்போதோ இல்லை ஒரு பெரிய சொத்தெல்லாம் ஏதாவது வாங்கும்போதோ முறைப்படி ஒரு உயில் எழுதுறது ரொம்ப நல்லது. அது சம்மந்தமாக ஏதாவது லீகல் அட்வைசஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் என்ன கால் பண்ணலாம். மேலும் இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் அடுத்த வீடியோவில் வர்றேன். நன்றி. ஆனந்த்.